Hello all, I am Surya. Welcome to Apple Advice. In this video, we will see iPhone 11 or iPhone 12 the best accessories. First, we will see charging. The charger is Apple 5-watt charger. So, if you have a 20-watt charger, Apple will get a phone faster charger. In the 20-watt charger, the price is 1900 rupees. இந்த சார்ஜர் வாங்குனீங்கனா உங்களுக்கு 0 to 50 வந்து 30 minutesல ஆயிடும் அதுக்கு அப்புறம் வந்து ফুল சார்ஜ் வந்து உங்களுக்கு 1 hour 45 minutes கிட்ட ஆயிடும் பட் இதே நீங்க அவங்க கொடுத்த இந்த 5 watt சார்ஜர் பாத்தீனா ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆகும் சார்ஜ் பண்ண சோ உங்களுக்கு 5 watt சார்ஜரோட கொடுத்த வயர் பாத்தீனா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வயரை வந்து உங்களால இதுக்குள்ள போட முடியாது சோ இது வாங்க போறீங்க அப்படினா இது கூடவே சேர்த்து நம்ம இன்னொரு ஆக்சஸரி டைப் C2 லைட்னிங் வாங்கி ஆகணும் சோ டைப் C2 லைட்னிங் வாங்கும் போது உங்களால இது கூட ஃபிக்ஸ் பண்ண முடியும் So, if you சேர்த்து you can use the 4 airbag. So, வாங்கி ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணுங்க सपोज உங்களால 4000 ரூபாய் கொடுக்க முடியாது அப்படி நீங்க நினைச்சீங்கனா சோ இது மாதிரி ஒரு 12 வாட் சார்ஜர் ஒன்னு வாங்கிக்கோங்க இது வந்து ஐபேட் சார்ஜர்னே சொல்லலாம் சோ இந்த 12 வாட் சார்ஜர் வாங்குனீங்கனா நீங்க ஆப்பிள் கொடுத்த பழைய வயரே போடலாம் பட் இது கொஞ்சம் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும் பட் சார்ஜும் ஃபாஸ்டா இறங்குதுன்னு கேள்விப்பட்டோம் சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பழைய 5 வாட் அண்ட் பழைய வயர் வெச்சிருந்தீங்கனா 4000 ரூபாய் கொடுத்து புதுசு வாங்குறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சோ நெக்ஸ்ட் ஆக்சஸரி அப்படினு பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து இந்த ஏர்பாட்ஸ்னே சொல்லலாம் நீங்க ஒரு ஆப்பிள் ecosystem-ல இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா AirPods வாங்கி ஆகணும் சரிங்க நீங்க ஒரு iPhone மட்டும்தான் வச்சிருக்கீங்க அப்படினாலும் கண்டிப்பா இந்த AirPods வாங்கலாம் இந்த AirPods-ல ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இன்னொன்னு வந்து வயர்டு சார்ஜிங் கேஸ் சோ வயர்டு சார்ஜிங் கேஸ்ல நான் ஆஃபர் டைம்ல வந்து உங்களுக்கு 9000 லே நான் பாத்துர்க்கேன் சோ நீங்க வந்து 2000 3000 கொடுத்து வேற பிராண்டோட ஹெட்செட் வாங்குறதுக்கு பதிலா நான் கண்டிப்பா Apple AirPods 2 வாங்கணும் தான் நான் சொல்வேன் இத பத்தி தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டுருக்கேன் பாருங்க சோ கேமிங்கா இருக்கட்டும் மியூசிக்கா இருக்கட்டும் வீடியோ பார்க்கறது எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் சார்ஜ் பேக்கப் பாத்தீனா 5 hours இருக்கும் Apple ல இருந்தே வர ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் னு சொல்லலாம் இப்போ யூசேஜ்ல உங்களுக்கு வந்து நீங்க பெருசா பாட்டு கேட்க மாட்டேன் எனக்கு அவ்வளவு இன்டென்ஸா பாட்டு வேணாலும் கனெக்டிவிட்டி அது எல்லாமே வந்து ஈஸி பண்ணி விட்டுரும் நீங்க ஒரு ஐபேடோ பல ஆக்சஸரி வச்சிருந்தாலும் இன்ஸ்டன்ட்டா கனெக்ட் ஆகும் அதுதான் இந்த AirPods சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டிய ஆக்சஸரி இதுதான் ஒரு 9000 நினைச்சு எக்ஸ்பென்சிவா நினைக்காதீங்க கண்டிப்பா வாங்கி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததா ஒரு ஆக்சஸரி சொல்ல போறேன் இந்த ஆக்சஸரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு Apple Watch Apple கிட்ட இருந்து வர ஆக்சஸரிஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்குனே சொல்லலாம் சோ அது போலவே தான் இந்த Apple Watch இப்போ வந்து மார்க்கெட்ல மொத்தம் மூணு வாட்ச் இருக்கு ஒன்னு வந்து Series 3 இன்னொன்னு பாத்தீங்கன்னா Apple Watch SE இன்னொன்னு Apple Watch Series 6 சோ Series 3 பாத்தீங்கன்னா 20000 ல இருந்து ஸ்டார்டிங் Amazon-ல கம்மியா கிடைக்கும் 15000 க்குலாம் நான் பாத்துர்க்கேன் Apple Watch SE பாத்தீங்கன்னா 30000 ல இருந்து ஸ்டார்டிங் அண்ட் Apple Watch 6 பாத்தீங்கன்னா 40000 ல இருந்து ஸ்டார்டிங் இது மூணும் தனித்தனி ஃபீச்சர்ஸ் இருக்கு அதனால இந்த ரேட்ல இருக்கு உங்களுக்கு எந்த பட்ஜெட்ல இருந்தாலும் இந்த மூணு வாட்ச் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஐஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸும் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம் ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் ஃபிட்னஸ் ட்ராக்கிங்னா வாட்ச் தான் கேட்டு இதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கியே ஆகணும்னு நான் சொல்லுவேன் ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த அடாப்டர் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சி கனெக்ட் பண்ணலாம் அப்புறம் ஒரு நார்மல் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கனெக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு கேமரோ ஒரு ஸ்ட்ரீமரோ ஏதாவது உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணினே விளையாட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வாங்கினீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேரெக்டாக உங்களால் வந்து லைட்னிங்லேருந்து உங்களால் வெளியில் எந்த ஒயரும் எடுக்க முடியாது ஸோ ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு உங்கள் ஐஃபோன் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க டிவியில் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கினீங்கன்னா ஸோ இந்த அடாப்டர் மூலமாக உங்கள் டிவிக்கு நீங்கள் HDMI-ல பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம் லாஸ்ட்டாக வந்து சார்ஜிங் பற்றி பேசினதுனால நான் வந்து ஒரு பெஸ்ட் சார்ஜர் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன் சார்ஜர் அப்படின்னு ஒரு கம்பெனிலேருந்து நான் வாங்கி பர்சனலாக யூஸ் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருக்கேன் தனித்தனியாக என்னால் சார்ஜர் கேரி பண்ணி போக முடியல இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா என்னால் தனியாக வாட்சோட சார்ஜிங் ஒயரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஃபோனோட ஒயர் தனி ஏர்பாட்ஸுக்கு ஒயர் தனின்னு என்னால் எடுத்துன்னு போக முடியல ஸோ இது பார்த்தீங்கன்னா 3-in-1 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்பிள் வாட்சை வந்து இந்த சென்டரில் வச்சுக்கலாம் ஸோ இந்த சென்டரில் அப்படியே உங்கள் வாட்சில் எப்படி பிடிச்சிக்குமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கும் ஸோ உங்கள் வாட்ச் அப்படியே சென்டரில் சார்ஜ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்பாட்ஸை வந்து இங்கே சார்ஜ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணலாம் இப்போ உங்கள்கிட்ட ஏர்பாட்ஸில் ரெண்டு ஐஃபோன் அட் டைமில் சார்ஜ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஸோ நீங்கள் வந்து உங்களால்
ரெண்டு ஐஃபோன் சார்ஜ் பண்ணலாம். பட் இதுக்கு கொடுக்க போகிற அவுட்புட் வந்து 20 வாட் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த 20 வாட் சார்ஜர் ஒன்று நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட வாங்குறத பற்றி பேசியிருந்தேன், அது வச்சுருந்தீங்கன்னா பக்கா. இவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி ஒயரும் தந்துடுறாங்க, நார்மல் ஒயரும் தந்துடுறாங்க. ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சம்திங் 4K கிட்ட தான் வந்துச்சு, 3K to 4K. இந்த சார்ஜர் மாதிரி ஒன்று வாங்கிட்டீங்க, நீங்கள் நிறைய எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஆல் இன் ஒன் சார்ஜர், நீங்கள் அதுக்கு மேலே ஒயரை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நான் முன்னே சொன்ன மாதிரி ஒயர்லாம் தேவையில்ல. இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றி பேசும்போது ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா 7.5 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும், ஐஃபோன் 12 வந்து 15 வாட்ஸ் சார்ஜ் ஆகும். ஆனால் இது வந்து 10 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு. ஸோ ஐஃபோன் 12 வச்சுருக்கீங்க, எனக்கு 15 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னா நீங்கள் ஆப்பிளோட மேக்ஸ் சேஃப் வாங்கணும். அடுத்ததாக இன்னும் லாஸ்ட்டாக முடிக்கும் போது, நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் வச்ச ஒரு ஹெட்செட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜாக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கான அடாப்டர்னே சொல்லலாம். இந்த அடாப்டர் இருந்தால் தான் உங்களால் வந்து நார்மல் ஹெட்செட்ஸை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ஐஃபோன்லேருந்து பாட்டு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயர்லெஸ் வாங்குறது தான் பெஸ்ட் ஐடியா. அப்படி இல்லைனா இந்த அடாப்டர் வச்சு நீங்கள் வந்து ஒரு 3.5 mm ஜாக் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா ஆப்பிளே செல் பண்ணுற லைட்னிங் கேபிள் ஹெட்செட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கினீங்கன்னா பாக்ஸ்லேயே தராங்க, இப்போது தரத்தில். ஸோ அது தனியாக வாங்கினா ஒரு 2500 ருபீஸ் ஆகும். சீப்னா நீங்கள் அதுக்கு போய்க்கோங்க, இல்லை எங்களால் கொஞ்சம் காசு ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இது, இல்லை எங்கிட்ட ஏற்கனவே இருக்க ஹெட்செட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அடாப்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. அதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேஸ் வாங்கியே ஆகணுங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஐஃபோன் 11 எடுத்துக்கோங்க, ஐஃபோன் 12 எடுத்துக்கோங்க, அது அதுக்கு தனித்தனி கேஸு. பட் அந்த ரெண்டு ஃபோனுமே நீங்கள் பிடிக்கும் போது ஹோல்ட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆப்பிள் எவ்வளோ கேட்பாங்க, ஸ்க்ரீன் மாற்றவோ இல்லை பேக்கில் இருக்க கிளாஸ் மாற்றவோ. ஸோ நான் வந்து பர்டிகுலராக இந்த கேஸ் தான் வாங்கணும் அப்படின்னு எதுவும் சொல்லலை. நீங்கள் வந்து ஸ்பைஸ்ஜென் அந்த மாதிரி ஒரு பிராண்டடான கம்பெனிலேருந்து ஒரு கேஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே டாப் குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் அது மாதிரி ஒன்று வாங்கி போடும்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஆகும். ஸோ கண்டிப்பாக ஐஃபோன் 11 சரி 12 சரி எந்த ஐஃபோன் இருந்தாலும் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஐஃபோனுங்கெலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்குது. நான் முன்னவே சொல்லியிருந்த போது ஒன்று கேஸ் போடலாம், அப்படி சில பேருக்கு கேஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கின் ஒட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கேப்ஸ் இந்தியாவிலேருந்து இந்த ஸ்கின் வாங்கியிருந்தேன். ஸோ பேக்கில் மட்டும் ஒட்டிட்டால் ஸோ ஃபோன் ஹோல்ட் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி ஸ்லிப்பரி ஃபீலை வந்து இது ரிமூவ் பண்ணுது. ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ண பிடிக்காதவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கின்ஸ் ட்ரை பண்ணலாம், 500 ருபீஸ் வருது. இப்போ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பின்னாடி வந்து ஐஃபோன் கலர் மாற்றணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி ஸ்கின்ஸ் ஒட்டி பின்னாடி இருக்க ஐஃபோன் கலரையும் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஆப்பிள் ஐஃபோன் 11 or 12 ஆக்சசரிஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் மட்டும்தான் வந்து தனித்தனியாக ஐஃபோன் 11 தனியாக இருக்குது, 12 தனியாக இருக்குது. மற்ற எல்லா ஆக்சசரிஸ்க்குமே ஐஃபோன் 11 சப்போர்ட் ஆகும், 12 சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த ஆக்சசரிஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன், வேணும்னா அதில் போய் வாங்கிக்கோங்க. Thanks for watching Apple Advice. Follow me on YouTube @Apple Advice and also follow me on Instagram @Apple_Advice_Tamil.